ஜீசஸ் கிவ் மினிஸ்ட்ரி வழங்கும் அதிசயங்கள் ஆயிரம். அன்று இயேசு நாமத்திலே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த அதிசயங்கள் ஆயிரம் நிகழ்ச்சிக்கு உங்களை மீண்டுமாய் நான் வரவேற்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக அநேகருடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். அதற்காக நான் ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். நீங்கள் எங்களோடு கூட தொடர்பு கொள்வதனாலே நாங்களும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவதற்கு அது பிரயோஜனமாக இருக்கிறது. நாம் தொடர்ந்து வேதத்திலே ஆண்டவர் எப்படியெல்லாம் அதிசயங்களை செய்தார், அற்புதங்களை செய்தார் என்பதை மத்தேயு புத்தகத்திலே நான் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். கடந்த வாரத்திலே ஆண்டவர் எப்படி கடலின் மேல் நடந்து வந்து ஒரு அதிசயத்தை செய்து தம்முடைய சீஷர்களை அந்த கோரமான புயலின் மத்தியில் அவர்களை பாதுகாத்தார், விடுவித்தார் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். பேதுருவும் எப்படி நடந்தான் என்று நாம் பார்த்தோம். ஆகவே தொடர்ந்து நாம் இந்த நாளிலே மத்தேயு 14 அதிகாரத்திலிருந்து நாம் வாசிக்கலாம். 34 வசனம், 35-36 வசனங்களை வாசிக்கிறேன். பின்பு அவர்கள் கடலை கடந்து கனசிரேத்து நாட்டில் சேர்ந்தார்கள். அவ்விடத்து மனுஷர் அவரை இன்னார் என்று அறிந்து சுற்றுப்புறமெங்கும் செய்தி அனுப்பி பிணியாளிகள் எல்லாரையும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும் அவர்கள் தொடும்படி உத்தரவாக வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். தொட்ட யாவரும் சொஸ்தமானார்கள். பாருங்கள், இந்த பகுதியிலே கனசிரேத்து என்ற பகுதியிலே அவர் வந்து சேர்ந்தார் என்று நாம் வாசிக்கிறோம். இங்கே வந்து சேரும்போதே அந்த ஜனங்களுக்கு தெரியும் இயேசு கிறிஸ்து அற்புத விதமாக வந்திருக்கிறார். அவர்கள் கேள்விப்பட்டிருப்பார்கள். ஏனென்றால் இயேசு இந்த இடத்துல படகுல வரல, ஆனால் இடையில அவர் கடலில் நடந்து வந்து இங்கே வந்த நியூஸ் எல்லாத்துக்கும் தெரிந்திருக்கும். அவர் தேவகுமாரன், அவர் எல்லாரும் பணிந்து கொண்டார்கள். படவிலை சீசில் எல்லாம் அவரை பணிந்து கொண்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். பாருங்கள், இயேசுவை தவிர வேறு யாரையும் பணிந்து கொள்ள முடியாது. ஒரு சாதாரண தீர்க்கதரிசியவோ ஒரு தூதனையோ வேதத்தில் யாராவது பணிந்து கொண்டால் அவர்கள் என்ன சொல்வார்கள், என்னை பணிந்து கொள்ளாதே, நானும் முன்னே போல ஒரு சாதாரண ஒரு மனிதன் தான் என்று சொல்வார்கள். என்றால் நான் ஒரு சாதாரண தூதன் தான் என்று சொல்வார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து நம் பணிந்து தொழுது கொள்ளும்படியான ஒரு தெய்வீக தன்மையுடைய ஒரு தேவன். ஆகவே தான் அவர் தேவகுமாரனாக இருந்தபடினாலே அவரை எல்லாரும் பணிந்து கொண்டார்கள். அதை அவர் அக்செப்ட் பண்ணினார். என்னை பணிந்து கொள்ள வேண்டாம் என்று அவர் யாரிடமும் சொல்லவில்லை. ஏனென்றால் அவர் தேவன். சரி, இது ஒரு புறம் இருக்கட்டும். எல்லாரும் அவரை பணிந்து கொண்டார். இதை அடுத்து நான் அவர்களை இறங்கின உடனே இப்படிப்பட்ட சர்வ வல்லமை புரிஞ்சு தேவன் மத்தியில் வந்திருக்கார் அந்த கேள்விப்பட்ட உடனே அந்த சுற்றுப்புறத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் அவங்க செய்தி அனுப்புறாங்க. நம்ம மத்தியில் கடவுள் வந்திருக்கிறார், அவர் மனித அவதாரத்தோடு வந்திருக்கிறார், அவர் தேவகுமாரனாக வந்திருக்கிறார், இயேசுவாக வந்திருக்கிறார், நீங்கள் வாருங்கள், இவர் தொட்ட எல்லாருக்கும் சுகம் உண்டாகிறது, அவர் யாரெல்லாம் அவரை தொட்டாலும் சுகம் உண்டாகிறது, இவரைகிற ஒருவரையும் அவர் புறம்பே தள்ளுவதில்லை, அவரிடத்துல வந்து எல்லாருக்கும் சுகத்தை கொடுக்கிறார். இதெல்லாம் ஒரு நியூஸ் எல்லாருக்கும் பரவுது. பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து தன்னத்தில் வந்த ஒருவரை கூட நீ பெரிய பாவியைப்பா, இந்த பாவியாக இருக்கிறதுனால உன்னை சுகமாக்க முடியாது யார்ட்டையும் சொல்லலை. இல்லாட்டி யாரையும் பார்த்து இன்னைக்கு ஓய்வு நாள் ஆச்சுதே, இல்லாட்டி இன்னைக்கு லீவ் நாள் ஆச்சுதே, இப்படி எதையும் அவர் ஒரு சாக்கு போக்க சொல்லலை. உங்கள் குடும்பத்தில் எல்லாரும் பரம்பரை பரம்பரை எவ்வளோ பெரிய பாவம் பண்ணியிருக்காங்களே, இது சாபமாக இருக்குதே அப்படின்னு சொல்லி யாரையும் அவர் சுகமாக்காமல் அனுப்பலை. அவரிடத்தில் வந்து எல்லாரையும் சுகமாக்கினார். அவங்க எப்படிப்பட்ட ஆளாக இருந்தாலும் ஏன் சுகமாக்கினார், அவங்க பரம்பரை வியாதியாக இருந்தாலும் சுகமாக்கினார், 38 வியாதியாக இருந்தாலும் சுகமாக்கினார். ஆண்டவரிடத்தில் வந்து எல்லாருமே சுகமாக்கப்பட்டார்கள். எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும் குருடரையும் சுகமாக்கினார், முடவரையும் சுகமாக்கினார், பிசாசின் பிடியிலாகப்பட்டவர்களையும் சுகமாக்கினார், ஊமையானை பேச வைத்தார். இந்த அற்புதங்கள் எல்லாம் நடந்து கொண்டே இருக்கிற இதை பார்த்து கேள்விப்பட்டு அவரை அறிந்து கொண்ட ஜனங்கள் சுற்றி இருக்கிற எல்லா ஊருக்கும் செய்தி அனுப்புகிறாங்க, இயேசு நம்ம மத்தியில் வந்திருக்காரு, நம்ம ஊருக்கு வந்திருக்கிறார், எல்லாரும் வாங்க, உங்கள் ஊரில் இருக்க வியாதியஸ்தர் கொண்டு வாங்க. நான் நினைக்கிறேன் இயேசு அந்த பகுதிக்கு வருவதற்கு முன்பதாகவே அவரை குறித்து கேள்விப்பட்ட ஜனங்கள் பேசியிருப்பார்கள், இயேசு கிறிஸ்து மாத்திரம் நம்முடைய தேசத்திற்கு வரட்டும், நம்முடைய பட்டணத்திற்கு வரட்டும், இந்த சுற்றி இருக்கிற எல்லா வியாதியஸ்தர்களையும் கொண்டு வந்து வைத்து ஜெபித்து நம்ம ஊரையே வியாதி இல்லாத ஊரை ஆக்கிரும்னு அவங்க பேசியிருப்பாங்க. ஆண்டு இப்படிப்பட்ட நல்ல காரியங்களாம் செய்கிறார் பாருங்கள். ஒரு பெரிய ஊழியக்காரர் இருந்தார். அவர் தென்னாப்பிரிக்காவில் அவர் ஊழியத்திற்காக சென்றிருந்தார். அவர் சென்றிருந்த நாட்களிலே சுமார் 100,000 பேர் சுகமானாங்களாம். ஆயிரக்கணக்கானவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள், லட்சக்கணக்கான ரட்சிக்கப்பட்டார்கள், நூற்றுக்கணக்கான சபைகள் உண்டானது. அந்த ஊழியரை குறித்து நான் வாசிக்கும் போது அங்கே மிகப்பெரிய கொள்ளை நோய் வந்த பொழுது கூட அவர் சற்றாயிலும் பயன்படாமல் அந்த இடத்துல போய் அவர்களுக்கு உதவி செய்தார். அநேகர் சுகமாவதற்கு அந்த இடத்துல ஒரு காரணமாக இருந்தார். அதனால் அந்த பகுதியில் மிகவும் அவர்கள் சுகமான ஒரு இடமாக அது மாறியது. அமெரிக்க தேசத்தில் அவர் இருந்த நாட்களில் அவர் அந்த குடியிருந்த ஒரு பகுதி ஒரு 5 அவர் ஊழியம் செய்த அந்த நாட்களில் அந்த 5 அந்த பகுதியில் வியாதியஸ்தர்கள்லாம் குறைந்து இல்லாமல் போயிட்டாங்க. அந்த அளவுக்கு தினமும் வந்து ஜபித்து சுகமாயிட்டு அந்த பட்டணமே மிகுந்த ஆரோக்கியமான பட்டணம் என்று பெயர் வாங்கிடுச்சான். இதே மாதிரி பாருங்கள், இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து வந்துட்டார்னு கேள்விப்பட்ட உடனே
சுற்றி இருக்கிற எல்லா ஊர்ல இருந்து ஆட்களை கூட்டு வந்து அவடத்துல ஜபிக்கிறதுக்காக வந்துட்டாங்க. எல்லாம் அந்த அவடத்துல கேட்கிறாங்க, வாசிக்கிற முதல்ல அவரை குறித்து அறிந்து எல்லா இடத்துக்கும் செய்தியை அனுப்பி எல்லாரையும் கூட்டிட்டு வர சொல்றாங்க. பாருங்க, எதுக்கு இந்த தொலைக்காட்சியில் நாங்கள் பேசுகிறோம், எதுக்கு இந்த டிவி மூலமா உங்களுடைய வீட்டிலேயே வந்து நீங்க கேட்கற மாதிரி நாங்கள் பேசுறோம், இல்லாட்டி உங்க மொபைல் போன் மூலமா நீங்க பார்க்க மாதிரி பேசுறோம், நீங்க இருக்க இடத்துக்கு தேடி எதுக்கு வருதுன்னா, இயேசு குறித்து நாங்கள் அறிந்ததினாலே இந்த நன்மை எப்படியாவது எல்லாருக்கும் போகணுங்கிறதுக்கு தான் இதை நாங்கள் செஞ்சுட்டு இருக்கிறோம். இப்படி உங்கள் வீட்டுக்கு தேடி இந்த வார்த்தை வருகிறது. அன்றைக்கு இப்படி தான் வீடு தேடி ஒரு வார்த்தை வந்தது, இயேசு வந்திருக்கிறார் வாருங்கள். அதை நம்பி எந்த வியாதியஸ்தெல்லாம் வந்தாங்களோ அவங்களாம் இயேசு தொட்டு சுகமாயிட்டாங்க. ஒரு இந்த வார்த்தை உங்களுடைய வீட்டை உங்களை தேடி வருகிறது. யாரெல்லாம் இந்த வார்த்தையை நம்பி நீங்கள் அவரை ஏற்றுக்கொள்கிறீர்களோ, அவரை நம்புகிறீர்களோ, அவரை தொடுகிறீர்களோ, அவரை நீங்கள் அனுபவிக்கிறீர்களோ, உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் இன்றைக்கு நடப்பதை நீங்கள் பார்க்க முடியும். ஆண்டவர் இன்றைக்கும் அற்புதங்களை செய்ய விரும்புகிறார், சுகத்தை கொடுக்க விரும்புகிறார். பாருங்க, அவங்க ஆண்டவரிடத்தில் வந்து கேட்டாங்க, ஆண்டவரே உம்மிடத்தில் வந்து எல்லாரும் உங்களுடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாக தொடர்றதுக்கு நீங்கள் பெர்மிஷன் கொடுத்தீங்கன்னா போதும், உங்களை நாங்கள் டிஸ்டர்ப் பண்ண விரும்பலை, நீங்கள் வேற எதுவும் செய்ய வேண்டாம், நீங்கள் கூட தொட வேண்டாம், அவங்களே வந்து வரிசையாக அவரை தொட்டுட்டு போனால் கூட போதும்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். இதில் நம்ம போட்டிருக்குது, அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாயிலும் அவர்கள் தொடும்படி உத்தரவாக வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள், தொட்ட யாவரும் சொஸ்தமானார்கள். எவ்வளோ நல்ல தேவனை நாம் ஆராதிக்கிறோம், எவ்வளோ வல்லமை உள்ள தேவனை ஆராதிக்கிறோம். ஆண்டவர் இயேசுக்களாக இருந்த வல்லமை அவர் மூலமாக மாத்திரமல்ல, அவர் வஸ்திரத்தின் மூலமாகவும் அது கடந்து சென்றது. அவர் யாரெல்லாம் அவர் தொட்டாரோ அவர் எல்லாரும் சுகமானார்கள். அது மாத்திரமல்ல, இப்பொழுது மிகுந்த விசுவாசத்தோடு இந்த மக்கள் எல்லாரும் வந்து நின்று கேட்கிறார்கள், நாங்கள் உங்களுடைய அந்த ட்ரெஸ்ஸில் ஒரு ஓரத்தை மாத்திரம் தொட்டு போகிறதுக்கு எங்களுக்கு நீங்கள் பெர்மிஷன் கொடுங்க. ஆண்டவர் சரி அப்படின்னார். அவருக்கு என்ன, அவர் விசுவாசத்தோடு அவருடைய சமூகத்தில் அவர் எல்லாருக்குமே அற்புதம் நடக்கும். அவர் வந்து தொட்டார்கள், சுகத்தை பெற்றுக்கொண்டார்கள். இன்றைக்கு நம்ம என்ன தெரிந்து கொள்கிறோம் இதிலிருந்து? ஒருவேளை இன்றைக்கு இயேசு எங்கே இருக்கிறான்னு பார்த்து அவருடைய வஸ்திரத்தை தேடி நம்ம போய் அதை தொட்டு கொண்டு வர முடியாது. ஆனால் அதே சமயத்தில் நாம் வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம், ஏசாயாவில் நாம் பார்க்கிறோம், ஆலயத்தில் வஸ்திரத்தொங்களால் ஆலயம் நிறைந்திருந்ததான். அதாவது நம்ம ஆண்டவரை துதிக்கும் போது, ஸ்தோத்தரிக்கும் போது, வார்த்தைகளை சொல்லும் போது அந்த வஸ்திரத்தொங்களால் ஆலயம் நிரம்புகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் பார்த்தீங்கன்னா ஆலயத்தில் போய் தேவனை ஆராதிக்கும் போது அந்த ஆராதனை நேரத்திலேயே அநேகர் சுகமாறாங்க. அநேக நேரத்தில் நான் ஆலயத்தில் ஆராதனை செய்யும்போது நான் பார்த்துருக்கேன், இதை உணர்ந்திருக்கிறேன். அந்த ஆலயத்தில் தேவனை ஆராதிக்கும் போதே அந்த ஆலயம் முழுவதிலுமே ஒரு வஸ்திரத்தொங்கல் அப்படியே நிரம்பி இருப்பதை போல் அதை இருப்பதை நம்ம உணர முடிகிறது. அந்த நேரத்தில் யார் இயேசுவை ஒரு விசுவாசத்தோடு தொழுகிறார்களோ, இல்லைனாலும் அந்த வஸ்திரத்தை தொழுகிறார்களோ, விசுவாசத்தோடு தங்களை அர்ப்பணித்து ஆண்டவரை பற்றி கொள்கிறார்களோ, ஒவ்வொருவரும் சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவருடைய பிரசன்னம் அபரீதமாக தத்ரூபமாக நம்ம மத்தியிலே வெளிப்படுகிற நாட்களுக்குள்ளாய் நாம் கடந்து வந்திருக்கிறோம். ஆக இதை நாம் நம்புவோம். பாருங்கள், இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தையாயிலும் தொட வேண்டும் என்று அவரிடத்தில் கேட்டார்கள், தொட்ட யாவரும் சொஸ்தமானார்கள் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த கற்பத்தின் கனியை குறித்து ஒரு புத்தகத்தை நான் எழுதியிருக்கிறேன், நீ கற்பந்தரித்து ஒரு குமாரனை பெறுவாய் என்று. மேலும் தெய்வீக சுகம் என்ற அந்த புத்தகத்தையும் நான் எழுதியிருக்கிறேன், சாபங்களை முறித்தலை குறித்து ஒரு புத்தகமும் எழுதியிருக்கேன். ஸோ இந்த புத்தகங்களை வாசித்து அநேகர் எனக்கு பல இடங்களிலிருந்து சொல்கிற காரியம், இந்த புத்தகத்தை வாசித்து அதில் உள்ள சத்தியங்களின் அடிப்படையில் ஜபித்த பொழுது தேவன் அவர்களுக்கு ஒரு அற்புதம் செய்தார். நான் நேரே போய் அவர்களுக்கு ஒன்றும் அற்புதத்தை செய்யவில்லை. இல்லையென்றால் நாம் ஜபிக்கிறோம், ஆண்டவர் இயேசு செய்கிறார், அவர்கள் என்னிடத்தில் ஜபிக்க சொல்லி நான் ஜபித்ததினாலும் அற்புதம் நடந்ததுன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அந்த இடத்துல அவங்க அந்த புஸ்தகத்தை வாசித்தார்கள், அதில் உள்ள சத்தியங்களை விசுவாசித்தார்கள், அதன் அடிப்படையில் ஜபித்தார்கள், அற்புதம் நடந்தது. அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாயிலும் தொட்டவர்கள் சுஸ்தமானார்கள். இலங்கையிலிருந்து ஒரு சகோதரி ஃபோன் பண்ணாங்க, அவங்க இப்படி தான் சொன்னாங்க, உங்கள் புக்கு எனக்கு கிடைச்சது பிரதர், நாங்கள் அதை வாஸ்தோம், ஆண்டுடைய கிருபையில் இப்போது குழந்தைய பாக்கியத்தை ஆண்டர் கொடுத்துருக்கிறார், ரொம்ப சந்தோஷம், தொடர்ந்து ஜெபம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஃபோன் பண்ணி ஒரு சாட்சியாக அவங்க சொல்கிறாங்க. அது மாதிரி பல இடங்களிலிருந்து அவ்வப்பொழுது எனக்கு ஃபோன் வரும். அப்போ அவங்க சொல்கிற காரியம் தான், அவங்க புத்தகத்தை பார்த்தேன், தற்செயலாக ஒரு கடையில் இருந்தது கிடைச்சிது, வாங்கி வாசித்தேன், இந்த ஒரு இடத்துல இப்படி உங்கள் ஒருத்தவங்க கொடுத்தாங்க, அது எனக்கு பிரயோஜனமாக இருக்குது, இப்படிலாம் சொல்லி பலர் சொல்லுவதை எங்களுக்கு ஃபோன் பண்ணி அவங்க சொல்லுவாங்க. அதில் நான் உணர்றது இதுதான், ஏதோ நேரே நம்மிடத்தில் வந்து நம்ம கையை வச்சாதான் இயேசு சுகமாக்குவார் அப்படிலாம் அர்த்தம் இல்லை. அவருடைய வஸ்திரத்தை தொட்ட எல்லாருமே சுகமாகிறார். அவருடைய பிரசன்னத்தில் வருகிற எல்லாருமே சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அவருடைய வார்த்தையை கேட்கிற எல்லாருமே சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அவருடைய சமூகத்தில் வருகிற எல்லாருமே சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஒருவேளை இந்த வார்த்தை கேட்கிற நீங்கள் இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கும் போதே உங்கள் அறையிலே, நீங்கள் இருக்கிற இடத்துல அந்த தேவனுடைய பிரசன்னம் உணரலாம். நீங்கள் அவருடைய வஸ்திரத்தங்களால் உங்களுடைய இடமே ஒருவேளை நிரம்பலாம். தேவன் இந்த நேரத்தில் நீங்கள் விசுவாசோட ஆண்டவரே நான் உங்களை பற்றி கொள்கிறேன், இப்போவுமே உங்களுடைய வார்த்தையை நான் தொடுறேன், உங்களை தொடுறேன், இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியை கேட்கும் போதே நான் உங்களுடைய வஸ்திரத்தின் தொங்களை தொடுவதைப் போல நான் இந்த வார்த்தையை நான் பற்றிக்கொள்கிறேன் என்று நீங்கள் சொல்லும்போது தேவன் உங்களையும் தொட்டு சுகமாக்குறவராக இருக்கிறார். ஏனென்றால் ஆண்டவோடு இயேசு கிறிஸ்துவின் வல்லமை இன்றும் மாறாதது. வசனம் மிக தெளிவாக சொல்கிறது, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார்.
அன்றைக்கு ஒருவேளை அவருடைய வஸ்திரத்தை பிசிக்கலா அவர் இருந்த பொழுது அவரை தொட்டு சுகமானவர்கள், இன்றைக்கும் அவர் மாறாதவர் தான். அன்றைக்கு அது வஸ்திரம் துணியாக இருந்தது, இன்றைக்கு ஒரு ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் அந்த வஸ்திரம் அது பல விதங்களில் வெளிப்படுகிறதாக இருக்கிறது. இந்த வார்த்தையை நீங்கள் கேட்கும் போதே இந்த வார்த்தையின் வடிவத்திலேயே அது உங்களை சொடக்கூடியதாக இருக்கிறது. நீங்கள் அதை தொடும்போது, விசுவாசத்தோடு அதை பற்றி கொள்ளும் போது, இது எனக்குத்தான் என்று நம்பும் போது ஒரு அற்புதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்கள். அந்த சுற்றி வட்டாரத்தில் எல்லாரும் வந்தார்கள், எல்லா வியாதியஸ்தர்களையும் கொண்டு வந்து ஆண்டவருடைய சமூகத்தில் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாயிலும் தொடும்படி வேண்டிக் கொண்டார்கள். அதில் ரொம்ப ஆச்சரியமாக இருக்க, தொட்ட யாவரும் சொஸ்தமானார்கள், தொட்ட யாவரும் சொஸ்தமானார்கள். ஒருவேளை ஒரு சிலர் ஊரில் இருந்துக்கிட்டே வேறு வேலை இல்லை, இதை எப்படி நம்புறது, இயேசுவாது சுகமாக்குறதாவது, அவர் அந்த ஊரில் செஞ்சுருப்பார், கப்பர்நகமில் தான் சுகமாகும், நம்ம ஊர்லலாம் அது செல்லுபடியாகாது, இப்படிலாம் சொல்லிட்டு யாராவது இருந்திருந்தாங்கன்னா நான் நினைக்கிறேன் அன்றைக்கி அவங்க அந்த ஆசீர்வாதத்தை இழந்து போயிருப்பாங்க. அவர் வந்திருக்கிறான்னு கேள்விப்பட்ட உடனே அவரை தேடி வந்தாங்க, வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாங்க, அவருடைய துணியை தொட்ட நேரத்திலே அவங்க சுஸ்தமானாங்க, எல்லாரும் சுஸ்தமானாங்க. யாரெல்லாம் நம்பிக்கையோடு வராங்களோ எல்லாருக்கும் சுகம், அதில் எந்த பாகுபாடும் இல்லை. எப்படிப்பட்ட வியாதியஸ்தர், எத்தனை வருடம் வியாதியஸ்தர், ஆனா பெண்ணா, பெரியவர்களா சிறியவர்களா, படித்தவர்களா படிக்காதவர்களா, பணக்காரனா ஏழையா, எதுவுமே இல்லை. யாரா இருந்தாலும் தேவன் இன்றைக்கு உங்களை சுகமாக்குறவராக இருக்கிறார். மிகப்பெரிய படித்தவர்களாக இருக்கலாம், இல்லைனால் மிகப்பெரிய பணக்காரர்களாக இருக்கலாம், ஆனால் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் வியாதியிலிருந்து விடுதலையாக வேண்டும் என்றால் சில நேரங்களில் எந்த ஒரு மருத்துவம் உங்களுக்கு உதவி செய்ய முடியாது, இயேசுவை தவிர, அது நிச்சயம். ஆனால் இயேசு கண்டிப்பாக உதவி செய்வார், அதுதான் அதை விட பெரிய ஒரு சத்தியம். ஏன்னா அவர் சுகத்தை கொடுப்பதற்கு அவர் காத்து கொண்டு இருக்கிறார். அவர் தொட்டு எல்லாரும் சுகமாகலாம். அவர் யாரிடத்துல ஐயோ வந்ததில் நாலு பேரை தடுத்து நிறுத்தி, நீ என்னை தொடக்கூடாதுப்பா, நீ தீட்டோட வந்துட்ட, இல்லாட்டி நீ இன்னைக்கு மிகப்பெரிய பிரச்சனையோட வந்திருக்கிற, நீ உங்கள் ஊர்லேயே பெரிய குற்றவாளியாக இருக்கிற, நீ அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படியாதவன், எந்த ஒரு குறையும் யாரையும் சொல்லலை. அவர் அவரை தொட்ட எல்லாரும் சுஸ்தமானார்கள். அன்று எவ்வளோ நல்ல ஒரு பாருங்க, இன்னைக்கு கூட அப்படி தான் அவருடைய கிருபை வெளிப்படுகிறது, அவருடைய வல்லமை வெளிப்படுகிறது. இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்கிற உங்களுக்கு தேவன் அப்படிப்பட்ட அற்புதத்தை செய்ய விரும்புகிறார். இந்த வார்த்தையை கேட்கும் போதே நீங்கள் சுகத்தை பெற்றுக்கொள்கிறீர்கள். ஒரு வஸ்திரத்தின் தொங்கலாக இந்த வார்த்தை உங்களுடைய இல்லத்திலே கடந்து வருகிறது, உங்களுடைய கரங்களிலே அது கடந்து வருகிறது. இந்த வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவரே, உண்மை தொட்ட எல்லாரும் சுகமானார்களே, உங்களுடைய வஸ்திரத்தை தொட்டெல்லாம் சுகமானாலே, இன்றைக்கு எனக்கு அந்த அற்புதத்தை கொடுன்னு கேளுங்கள். ஆண்டவர் அந்த அற்புதத்தை உங்களுக்கும் செய்ய விரும்புகிறார். பாருங்கள், இந்த மாதிரி அற்புதங்கள் நிறைய இன்றைக்கு நடந்து கொண்டு தான் இருக்கிறது. இன்றைக்கும் ஆண்டவர் இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்து கொண்டு தான் இருக்கார். ஊழியர் மூலமாக நடந்தது, இன்றைக்கும் ஆண்டவர் செய்கிறார். பவுலை குறித்து நாம் வாசிக்கும் போது அவனுடைய கச்சைகளையும் உருமாள்களையும் அவர்கள் துணியெல்லாம் அனுப்பி, அவன் பயன்படுத்தின துணியை அனுப்பி அதை யார் மேலே போட்டாங்களோ அங்கே அற்புதம் நடந்து பிசாசு ஓடுது, சுகத்தை பெற்றுக்கொண்டார்கள். தேவன் ஒரு அன்யூசுவல் மிராக்கிள்ஸ்லாம் அவங்க கரங்களினால் செய்தார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இன்றைக்கு இந்த வார்த்தைகளின் மூலமாக தேவன் உங்களுக்கு அற்புதத்தை செய்கிறார். எத்தனையோ நேரங்கள் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், அந்த புத்தகங்களை வாசிக்கும், அந்த புத்தகங்களை வைத்து ஜெபிக்கும் போது அற்புதம் நடக்கிறது என்று. புத்தகத்தில் அல்ல, வல்லமை உங்களுடைய விசுவாசத்தில் இருக்கிறது. நீங்கள் இயேசுவை அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாயிலும் விசுவாசத்தோடு தொடும்போது, நீங்கள் அவரை தொடும்போதே அங்கே அற்புதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்கள். இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கும் போதே நீங்கள் அற்புதத்தை பெற்றுக்கொள்கிறீர்கள். ஆண்டவரே, எனக்கு இந்த அற்புதம் எப்போ நடக்கட்டும் என்று நீங்கள் நம்பும் போதே ஒரு அற்புதம் அங்கே நீங்கள் நடக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். அவரை தொட்ட யாவரும் சுஸ்தமானார்கள். இல்லை, என்ன முக்கியமான விஷயம்னா, அவர் இருக்கிற இடத்துக்கு வந்தாங்க. சில நேரம் அவர் நம்ம இருக்கிற இடத்துக்கு வர்றாரு, இன்னும் நம்மளும் அவர் இருக்கிற இடத்துக்கு போகணும். உதாரணமாக இங்கேருந்து வேறு ஒரு ஊருக்கு ஊழியத்துக்கு நாங்கள் வரோம், அந்த இடத்துக்கு வரைக்கும் நாங்கள் வந்துடுவோம், ஆனால் அங்கே மீட்டிங் நடக்கிற இடத்துக்கு வர்றது அது தனிப்பட்டவருடைய ஒரு பொறுப்பு. அப்படி வரும்போது அவர்கள் அற்புதத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். இன்னும் நிறைய பேர் மற்ற எல்லாத்துக்கும் நேரம் இருக்கும், ஆனால் மீட்டிங் போகும்போது மட்டும் எல்லா பிரச்சனையும் இருக்கும். அதுக்கு பதிலாக ஊழியக்காரர் எங்கள் வீட்டிலேருந்து ஜோம் பண்ண மாட்டாரா அப்படின்னு கேட்பாங்க. நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், இயேசு அந்த இடத்து வரைக்கும் வந்தது மிகப்பெரிய விஷயம், ஆனால் அதுக்கப்புறம் இந்த மக்கள் அந்த சுற்றில இருக்கிறவங்களும் அங்கே வர வேண்டியது அது அவர்களுடைய பொறுப்பு. ஏன் நிறைய நேரம் அந்த மாதிரி கூட்டத்துக்கு நீங்கள் போகணும், இல்லை என்றால் ஆலயத்துக்கு போகணும், ஏன் தேவனுடைய பிரசன்னத்தில் வரணும் அப்படின்னா, நீங்கள் அப்படி வரும்போது தான் உங்களுடைய விசுவாசத்தை நீங்கள் காண்பிக்கிறீர்கள். அவரை வந்து அவருடைய வஸ்திரத்தை தொடுவதை போல, அவருடைய வார்த்தையை கேட்கும்படிக்கு, தேவனுடைய வசனத்தை கேட்கும்படிக்கு நீங்கள் நேரம் எடுத்து உங்களுடைய உழைப்பை அங்கே செலவழித்து, உங்களுடைய பணத்தை செலவழித்து அந்த இடத்துக்கு நீங்கள் போகும்போது, ஆலயத்திற்கு செல்லும்போது, அங்கே இந்த ஆலயம் இயேசுவை துதிக்கிற துதியினாலே வஸ்திர தொங்கலால் நிறைந்ததை போல நிரம்பும் போது நீங்கள் அற்புதத்தை பெற்றுக்கொள்கிறீர்கள். அநேக நேரங்களிலே நான் பார்த்திருக்கேன், ஆராதனையில், ஆலய ஆராதனையில், ஆராதனை நேரத்திலே அற்புதங்கள் நடக்கும். அநேக கூட்டங்களிலே நான் பார்த்திருக்கிறேன், அவர்கள் ஆராதிக்கும் போதே அற்புதங்கள் நடக்கிறது, நிறைய அற்புதங்கள் நடக்கிறது. முடவர்கள் நடக்கிறார்கள், குருடர்கள் பார்வையடைகிறார்கள். ஏனென்றால் ஆராதிக்கும் போது அந்த வஸ்திர தொங்கல் அங்கு வருகிறது என்று நாம் எடுத்துக்கொள்ள முடியும். ஆண்டவர் இன்றைக்கும் அப்படிப்பட்ட அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தையை நீங்கள் சும்மா எனக்கு கேட்கல, உங்களுடைய விசுவாசத்தை நீங்கள் செயல்படுத்துங்க. நீங்கள் விசுவாசம் செயல்படுத்தும் ஒரு சின்ன காரியத்தை செய்யுங்க. ஒருவேளை இந்த வசனத்தை எடுத்து அது மேலே கையை வச்சு நீங்கள் ஜெபிக்கலாம், ஆண்டவரே இந்த வார்த்தையை நான் நம்புறேன், மத்தேயு 14:36 வசனத்தை நான் நம்புறேன் ஆண்டவரே,
அன்றைக்கு அவங்க வசனத்தை தொட்டாங்க, நான் இன்னைக்கு இந்த வசனத்தை தொட்டு ஜபிக்கிறேன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இல்லாட்டி இன்றைக்கு இந்த விசுவாசத்தை நான் செயல்படுத்துறேன்னு சொல்லி ஒரு சின்ன காரியத்தை நீங்க செய்யுங்க. நீங்க செய்த ஆண்டு சமூகத்தில் ஆண்டவரே நானும் பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன்னு சொல்லுங்க. ஆண்டு கண்டிப்பா உங்களை விசுவாசத்தை கனப்படுத்தி அவரை தொட்ட யாவரும் சுத்தமானார் என்ற வார்த்தையின்படியே இன்றைக்கு நீங்களும் சுகமாக போகுது நிச்சயம். உங்களுடைய பிரச்சனையை அவர் மாற்றப்போகுது நிச்சயம். ஒருவேளை பல முறை நான் இப்படி போயிட்டேன் வந்துட்டேன் ஆனால் எனக்கு நடக்கல நீங்க நினைக்கிறீங்களா? இந்த நேரம் ஆண்டு உங்களை தேடி வந்திருக்கிறார். அதனாலதான் இந்த வார்த்தையை நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. உங்களை தேடி நீங்க இருக்கிற இடத்துல, நீங்க இருக்க வீட்டுல, உங்க போன் மூலமா இந்த செய்தி உங்களை தேடி வந்திருக்கிறது. ஏன்னா இன்றைக்கு நீங்கள் சுகமாக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமா இருக்கிறது. ஒரு ஃபெய்த்தை நீங்க வெளிப்படுத்துங்க. ஆண்டவரே இன்னைக்கு நான் அதை பெற்றுக்கொள்கிறேன்னு சொல்லி சொல்லுங்க. ஆண்டவர் உங்களை சுகமாக்க விரும்புகிறார். ஏனென்றால் அவர் சுகத்தை கொடுப்பது அவருடைய சித்தம். இதுல சுகத்தை தீர்மானித்தது யார் தெரியுமா? இயேசு அல்ல, அதை பெற்றுக்கொண்டவங்க தான். அவங்க தான் வந்தாங்க, அவங்க தான் தொட்டாங்க, அவங்க சுகமானாங்க. இன்னும் சொல்ல போனால் அந்த எல்லாருக்கும் செய்தி அனுப்புனாங்களே, அந்த ஊரார் இவர் இன்னார் என்று அறிந்து செய்தி அனுப்புனாங்க பார்த்தீங்களா? அவங்க அதுக்கு ஒரு காரணமாக இருந்தாங்க. ஆனால் அந்த காரணமாக இருந்தால் கூட தொட்டவங்க சுகமானாங்க. இன்னைக்கு நாங்களாம் ஒரு காரணமாக இருக்கலாம். இயேசு குறித்து அறிந்து அவர்கள் சொல்லி விட்டதை போல் நாங்கள் இன்னைக்கு தொலைக்காட்சி மூலமாக ஃபோன் மூலமாக உங்களுக்கு இந்த செய்தியை நாங்கள் கொண்டு வரலாம். ஆனால் யாரெல்லாம் வந்து தொட்டாங்களோ தே டிட்டர்மைன் தர் ஹீலிங். இட் இஸ் நாட் காட், because God already planned that everyone must be healed. ஆண்டவருடைய சித்தம் எல்லாரும் சுகமாக வேண்டும் என்பதுதான். ஆனால் யார் அதை பெற்றுக்கொள்கிறார்கள், யார் அந்த அதை நம்பி விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு அவருடைய சமூகத்தில் வந்து அதை செயல்படுத்தினால் அவரை தொடுகிறார்களோ அவர்கள் சுகத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். இன்றைக்கு உங்களை தொட்டு சுகமாக்க தேவன் இந்த நாளில் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அவரை நம்புவீங்களா? அவர் கேளுங்க, ஆண்டவரே நான் உங்களை தொடறேன், இப்போ என்ன சுகமாக்குங்க. தேவன் இப்போ உங்களை சுகமாக்க போகிறேன், நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன், நல்ல நேரம் விட்டுறாதீங்க. ஆண்டவர் உங்களை தொடர்றதுக்குன்னே நீங்கள் இருக்க இடத்துக்கு வந்திருக்காரு. நீங்கள் அந்த விசுவாசத்தை காணுமீங்க, அற்புதத்தை பெற்றுக்கொள்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் நன்றியோடு உண்மை துதிக்கிறோம். ஆண்டவரே அந்த கனசிரேத்து நாட்டிலே நீர் வந்த பொழுது நீர் இன்னார் என்று அறிந்து உண்மை குறித்த செய்தியை அனுப்பி அதை யாரெல்லாம் நம்பி வந்தாங்களோ நம்முடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட பொழுது அவள் எல்லாரும் சுகமானார்கள் என்று நாங்கள் வாசிக்கிறோம். ஆண்டவரே இன்றைக்கு இந்த வார்த்தையை நம்புகிற ஒவ்வொருக்கும் நான் ஜெபிக்கிறேன், இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே ஒரு அற்புதம் இறங்குவதாக. ஆண்டவரே அவள் இருக்கிற இடங்களிலே நம்முடைய வல்லமை இப்பொழுதே வெளிப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் எல்லா வியாதியும் அவர்களை விட்டு மறைந்து போக முடிக்கும் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே அவர்களை தொட்ட, உம்முடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட எல்லாரும் சுகமானார்களே. இன்றைக்கு இந்த வார்த்தையை அவர்களுக்கு நீர் அனுப்புவதற்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை நம்புகிற ஒவ்வொருவருக்கும் இப்பொழுதே ஒரு அற்புதம் நடக்கட்டும். அன்றுவே தங்களுடைய வியாதிப்பட்ட இடத்துல கை வைத்து இல்லை என்றால் அந்த தொலைக்காட்சியிலேயோ இல்லை இந்த செல்போன்லேயோ கை வைத்து ஜெபிக்கும் போது அதை நீர் அங்கீகரித்து ஒரு அற்புதத்தை இப்பொழுதே அவர்கள் கட்டளையிடுவீரா நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஒரு அதிசயம் இப்பொழுதே நடக்கட்டும். அன்றுவரை இவருடைய நாள்பட்ட வியாதிகள் மறைவதாக. அன்றுவரை எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் சுகமாக்கிற தேவன் இப்பொழுது உண்மை நம்புகிறவர்களுக்கு இயேசுவின் நாமத்தில் ஒரு அற்புத சுகமளிக்கும் வல்லமை இப்பொழுதே இறங்குவதா நான் ஜெபிக்கிறேன். அன்றுவரே உங்களுடைய வல்லமை உங்களை தொட்டு சுகமாக்கட்டும். பல நாட்களாக வருடங்களாக இருந்த பிரச்சனைகள் இன்றோடு மறைவதாக. இவருடைய கால்களிலே இருக்கிறதான பிரச்சனைகள் இப்பொழுதே மாறுவதாக. இவருடைய முதுகுகளிலே இருக்கிற பிரச்சனை மாறுவதாக. பேக் பெயின்லாம் இயேசுவின் நாமத்திலே மறைவதாக. பரிபூர்ண சுகம் உண்டாவதாக. படுத்த படுக்கையாக ஒரு பக்கவாதத்தில் ஒரு பகுதி விழுந்துருச்சுன்னு சொல்லி இருக்கிற அந்த மக்களுக்கு இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே வல்லமை தொட்டு சுகமாக்க முடிக்க நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே அற்புத சுகம் உண்டாகட்டும் அப்பா. அவரை தொட்ட யாவரும் சுத்தமான என்று வாசிக்கிறோமே. இந்த நாளிலே இதை பார்க்கிற கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே ஒரு வீட்டில் ஒன்றுக்கு மேற்பட்ட வியாதியா இருந்த எல்லாருக்கும் சுகம் உண்டாவதாக. ஆண்டவர் இயேசு இன்றைக்கும் நீ சுகமாக்கிறார் என்ற அந்த நிச்சயத்தோடு இந்த நேரத்திலுமே பற்றிக் கொள்கிற ஒவ்வொருவரையும் தேவரையும் நீ சுகமாக்கி அவர்களை பலப்படுத்துகிறார் நான் ஜெபிக்கிறேன். பலத்தினால் இடைக்கட்டுங்க ஆண்டவரே. அப்பா பலவீனமான பகுதியில் இப்பொழுதே பலன் அடைவதாக. இவருடைய கைகளிலே உடைய வல்லமை விளங்குவதாக. சூமீன பகுதிகளிலே உடைய வல்லமை வெளிப்பட்டு பரிபூர்ண சுகம் அவர்களுக்கு உண்டாவதாக. நீ அப்படி செய்வதற்காய் நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே தோள்பட்டை இறங்கி இருக்கிறது என்று அதனாலே என்னால் கையை தூக்க முடியல, என் கையில் பிரச்சனை இருக்குங்களுக்கு நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்திலே இப்பொழுதே உடைய அற்புத சுகம் உண்டாவதாக. அப்படி செய்வதற்காய் நன்றி ஆண்டவரே. முன்பு போல என்னால் இப்போ ஒன்றும் செய்ய முடியலையே, நான் ரொம்ப பலவீனமாய் நினைக்கிறவங்களுக்கு நான் ஜெபிக்கிறேன். பலவீனன் எவனும் பலவான் என்று சொல்லுவானாக என்று சொன்னீரே. உன் நாட்களுக்கு தக்கதாக உனக்கு பலன் இருக்கும் என்று சொன்னீரே. இயேசுவின் நாமத்தில் உடைய வல்லமை இப்பொழுது இறங்கட்டும். இவர்களை பலத்தினால் இடைக்கட்டுவீராக. உம்முடைய வல்லமை உடைய சரீரத்திலே விளங்குவதாக. எல்லா பலவீனமும் வெளியேறட்டும் சுவாமி. கழுகுகளைப் போல வாழ வயது நாட்களுக்கு திரும்புவான்னு சொன்ன கர்த்தர் இப்பொழுதே நீ இவர்களை பலப்படுத்தினார் நான் ஜெபிக்கிறேன். அப்படி செய்வதற்காய் நன்றி அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்கிற கர்த்தர் இன்றைக்கும் அப்படி செய்துவிட்டதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய விசேஷித்த வல்லமைகளுக்குள்ள இறங்கி இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. உண்மை தொட்ட எல்லாரும் சுகமானார்களே. இந்த நாளிலே இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரும் சுகமானதற்காய் நன்றி அப்பா. நாங்கள் ஆராதிக்கிறோம் எங்கள் நல்ல தேவனே இயேசுவே. நாங்கள் உண்மை துதிக்கிறோம். நீ செய்துவிட்டது எல்லா நன்மைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
அன்று இயேசின் மூலமாக இந்த ஜபங்களை ஏறெடுக்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவை. ஆமேன், ஆமேன். ஆண்டவர் நல்லவர். இந்த வார்த்தையை கேட்டவங்களை தேவன் சுகமாக்கி இருக்கிறார். நீங்கள் சுகமானதை எங்களோடு கூட நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். நீங்கள் பெற்ற சுகத்திற்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். ஏனென்றால் அவர்தான் உங்களை சுகமாக்கி இருக்கிறார். ஆண்டவர் இயேசுவை துதியுங்கள். அன்னும் அநேகருக்கு நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் எப்படி கேள்விப்பட்டு இன்றைக்கு அற்புதத்தை பெற்றுக்கொண்டீங்களோ இதே நிகழ்ச்சியை நீங்கள் மற்றவங்களை பார்க்க சொல்லலாம். இல்லையிட்ட நீங்கள் இந்த யூடியூப்பில் நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் பெற்ற அற்புதத்தை இன்னும் அநேகர் பெற்றுக்கொள்ளும்படியாக நீங்கள் மற்றவர்களுக்கு சொல்லுங்கள். தேவனை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவர் நல்லவர். நீங்கள் பெற்ற சுகம் அது நிலைத்திருக்கும். அதனால் நீங்கள் தைரியமாக இதுக்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி இன்னும் அந்த சிம்டம் இல்லையான்னு யோசிக்க. எங்கள் சிம்டமே வராதபடிக்கு ஆண்டவர் பாதுகாக்கிறவர். சிம்டம் வந்தால் சிம்டம் எல்லாம் விரட்டிட்டு உங்களுக்கு கொடுத்துரும் சுகம் நிச்சயம் என்ற அந்த காரியத்தில் நீங்கள் உறுதியாக இருங்க. ஆண்டு உங்களை சுகமாக்கி இருக்கிறார். பெரிய அற்புதங்களை பெற்றுக்கொண்டிருக்கிறீங்க. தேவனுக்கு மகிமைப்படுத்துங்க. தேவைப்படுவோர் உங்களால் முடிந்த நன்கொடையினை அனுப்பி பெற்றுக் கொள்ளும்படியாக உங்களை அன்பாய் கேட்டுக் கொள்கிறோம். அந்த புத்தகத்தை படித்த அநேகர் தங்களுடைய வாழ்வில் பெற்றுக்கொண்ட நன்மைகளை சாட்சியாய் எழுதியிருப்பதையும் கூட நீங்கள் அதில் அறிந்து கொள்ள முடியும். புத்தகத்தை பெற்று பயன்பெற்றுக் கொள்ள உங்களை அன்பாய் அழைக்கிறோம். உங்களுக்கு ஏதாவது சுகவீனம் இருந்தாலும் கூட, அல்லது சாபத்திலிருந்து விடுதலை பெற வேண்டுமானாலும் கூட, கிறிஸ்துவின் சிலுவையும் சாபத்திலிருந்து ஆசீர்வாதமும் என்ற புத்தகம் உண்மையிலேயே மிகுந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வருவதாக இருக்கிறது. புத்தகத்தை படித்து பயன்பெற்றுக் கொள்ள உங்களை அன்புடன் வேண்டிக் கொள்கிறோம். சுகந்தி அருள் செல்வராஜ் அவர்கள் எழுதிய இரத்த உடன்படிக்கை என்ற புத்தகமும் மகாராஜாவின் பந்தி என்ற புத்தகமும் தயாராக உள்ளன. ரூபாய் 100 தபால் செலவு தனி. ஆல் நேஷன் ஹவுஸ் ஆஃப் பிரேயர் சகல ஜனங்களுக்கும் ஜெப வீட்டில் நடக்கக்கூடிய ஜெப ஆராதனைகளையும் நீங்கள் அறிந்து கொண்டு உங்கள் பகுதிக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பிரேயர் ஹவுஸ்ல வந்து ஜெபித்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள அன்பாய் கேட்டுக் கொள்கிறோம். மாடம்பாக்கத்தில் உள்ள ஆல் நேஷன் ஹவுஸ் ஆஃப் பிரேயர் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் 7:30 முதல் 9 வரையிலும் நடைபெறுகிறது. சந்தோஷபுரத்தில் உள்ள ஆல் நேஷன் ஹவுஸ் ஆஃப் பிரேயர் காலை 10 முதல் 12 வரை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நடைபெறுகிறது. மணப்பாக்கத்தில் உள்ள ஆல் நேஷன் ஹவுஸ் ஆஃப் பிரேயர் பிரதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 முதல் 5:30 மட்டுமாக நடைபெறுகிறது. பெருங்களத்தூரில் உள்ள சபை மாலை 6:30 முதல் 8 வரையிலுமாக நடைபெறுகிறது. பாஸ்டர் ஒவ்வொரு சபையிலும் வந்து தேவ செய்தி கொடுத்து அநேகர் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். நீங்களும் வந்து கலந்து கொண்டு ஆசீர்வாதத்தை பெற்றுச் சொல்ல அன்புடன் அழைக்கிறோம். ஆண்டவர் இயேசு நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். ஒவ்வொரு வாரமும் நாம் எருசலேமை குறித்தும் இஸ்ரவேலை குறித்தும் ஒரு சில தகவல்களை வாசித்து வேதத்திலிருந்து அது எப்படி நடக்கிறது என்பதை பார்த்து நாம் அவர்களுக்காக நாம் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசித்து காண்பித்து இந்த நாட்களில் நடக்கிற சில காரியங்களை உங்களுக்கு சொல்லி நான் அவர்களுக்காக ஜெபிக்க உங்களை நான் உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். வேதத்தில் சகரியா 8:7-8 வசனங்கள் இப்படி இருக்கிறது. இதோ கிழக்கு தேசத்திலும் தெற்கு தேசத்திலும் இருந்து என் ஜனங்களை நான் ரட்சித்து அவர்களை அழைத்து கொண்டு வருவேன். அவர்கள் எருசலேமின் நடுவிலே குடியிருப்பார்கள். அவர்கள் எனக்கு உண்மையும் நீதியுமான ஜனமாயிருப்பார்கள். நான் அவர்களுக்கு தேவனாயிருப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். கிழக்கு தேசத்திலும் தெற்கு தேசத்திலும் இருந்து என் ஜனங்களை நான் ரட்சித்து வருவேன் என்று இந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம். பாருங்கள், உலகம் முழுவதிலும் யூதர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள். இஸ்ரவேல் தேசம் அது தாவீதின் காலத்திலே ஒரே தேசமாக இருந்தது, சவுலின் காலத்தில் ஒரே தேசமாக இருந்தது, சாலமோனுடைய காலத்திலும் ஒரே தேசமாக இருந்தது. அதன் பின்பதாக அது 2 தேசமாக பிரிக்கப்பட்டது. அதில் ஒரு பகுதி முதலே சிறைப்பிடிக்கப்பட்டு போனார்கள். அடுத்தது ஒரு 140 வருடம் கழித்து சிறைப்பிடிக்கப்பட்டு போனார்கள். ஸோ இப்படி இருந்த அந்த காலகட்டத்தில் அவர்கள் உலகத்தின் பல தேசங்களே சிதறடிக்கப்பட்டார்கள். ஒரு மக்கள் வடபகுதிக்கு போனார்கள், மற்ற மக்கள் கிழக்கு பகுதிக்கு போனார்கள். ஆனால் இந்த இடத்துல ஆண்டு சொல்கிறாரு, நீங்கள் சிதறடிக்கப்பட்ட தேசத்திலிருந்து கிழக்கு தேசத்திலும் தெற்கு தேசத்திலும் இருந்து நான் உங்களை அழைத்து கொண்டு வருவேன். இங்கே கிழக்கு தெற்கு என்று சொல்லும்போது நாம் முக்கியமாக பார்க்க வேண்டிய சில பகுதிகள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிழக்கு இருக்கிற ஒரு தேசங்கள் ஒருவேளை பாபிலோன் பக்கத்திலே இருக்குது, ஆனால் இந்தியாவும் கூட கிழக்கு தான் இருக்குது. அதே மாதிரி தெற்கு என்று நம்ம பார்க்கும்போது இந்தியாவும் தென்கிழக்கு என்று நாம் வைத்துக் கொள்ளலாம். இன்னும் எத்தியோப்பியா போன்ற நாடுகள், சவுத் ஆப்பிரிக்கா போன்ற நாடுகள் அது தெற்கு பகுதியில் இருக்குது என்று நாம் எடுத்துக்கொள்ள முடியும். இந்த பட்டணங்களில் இருந்தெல்லாம், இந்த நாடுகளில் இருந்தெல்லாம் ஆண்டர் அவர்களை திரும்ப கூட்டிக் கொண்டு வருவேன் என்று இங்கு சொல்வதை நாம் பார்க்கிறோம். பாருங்க, ஆண்டர் ரொம்ப நல்லவர். நம்முடைய தேசத்திலும் யூத குணத்தை சேர்ந்த அநேகர் உண்டு. அதில் டைரக்டாக யூதர்கள் என்று வந்தவர்கள் பலர் இருக்கிறார்கள், இருந்தார்கள், இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவில் இருந்த யூதர்களை சுமார் 5 விதமான யூதர்களாக அவர்கள் பார்க்கிறார்கள். ஒன்று, அவர்கள் அந்த காலத்திலேயே வந்த கொச்சினுக்கு வந்த
யூதர்கள், அவர்கள் வியாபாரத்தை நிமித்தம் வந்தவர்கள். அடுத்தது மணிப்பூர், மிசோரம் போன்ற இடங்களிலே சிதறடிக்கப்பட்ட அந்த 10 கோத்திரத்து மக்களில் ஒரு கோத்திரமாக அப்படி வந்த மக்கள் என்று, அது ஒரு கூட்ட மக்கள் மணிப்பூரிலும் மேகாலயாவிலும் இருக்கிறார்கள். இன்னொரு கூட்ட மக்கள் பாம்பேக்கு வந்தவர்கள், அவர்களுக்கு வந்து பாக்தாதி யூதர்கள் என்று அவர்களுக்கு பெயர் வைத்தார்கள். ஏனென்றால் ஈராக்கில் பிரச்சனை வந்தபொழுது பல 100 வருடங்களுக்கு முன்பதாக அப்பொழுது வந்தவர்கள், அவர்கள் அந்த பகுதியிலே அவர்கள் குடியிருக்கிறார்கள். இன்னும் கொஞ்சம் பேர் நாங்களும் யூதர்கள் தான் சொல்லுகிறார்கள், ஆந்திராவிலும் இருப்பதாக கொஞ்சம் வருடங்களாக அப்படி கூட ஒரு கூட்டத்தை கண்டுபிடித்திருக்கிறார்கள். இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க நீங்க யோசிக்கலாம். பார்த்தீங்கன்னா அவங்க இந்த டிஎன்ஏ மூலமாக கண்டுபிடிச்சிருவாங்க, இந்த டிஎன்ஏ மூலமாக மேட்ச் பண்ணி பார்க்கலாம். அடுத்தது அவர்கள் பின்பற்றுகிற சில பழக்க வழக்கங்கள், அவங்க இன்னும் அந்த யூதர்களுடைய பழக்க வழக்கத்தின்படியே ஓய்வு நாளை ஆசரிப்பது, ஆசாரிய முறைமை கைகொள்வது, இப்படிப்பட்ட சில வழக்கங்களை அவர்கள் வைத்திருப்பார்கள். சுத்திகரிப்பு முறை என்று இதெல்லாம் வைத்து அவர்கள் யூதர்கள் தானா என்பதை அவர்கள் கண்டுபிடிப்பார்கள். ஸோ இப்படி கண்டுபிடித்து இந்த நாட்களிலும் இந்த இடத்திலிருந்து யாராவது ஒருத்தர் தான் யூதர் என்றால் உடனே அவர்களை அனுமதிப்பதில்லை. அதே சமயத்தில் அவர்கள் யூதர்களாக என்று நிரூபிக்கப்பட்ட பட்சத்திலே அவர்களை மீண்டுமாக சேர்த்துக்கொள்வதற்காக இஸ்ரேலிய அரசாங்கம் ஒரு சட்டம் ஏற்றி இருக்கிறது. அதன் அடிப்படையில் பல தேசங்களிலும் இருந்து போயிறார்கள், நம்முடைய தேசத்திலிருந்தும் போயிருக்கிறார்கள். நம்முடைய தேசத்திலும் ஆரம்ப நாட்களிலே கொஞ்சம் பேர் இருந்தார்கள், அதற்கு பின்பதாக 1900 இடங்களிலே சுமார் 20,000 யூதர்கள் இருந்தார்கள். ஆனால் 1948 இஸ்ரேல் தேசம் உண்டான பின்பு அநேக யூதர்கள் இந்தியாவிலிருந்து மீண்டுமாக போய்விட்டார்கள். இன்னும் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, பாம்பேயில் உள்ளவங்க, கொச்சியில் உள்ளவங்க பெரும்பாலும் போயிட்டாங்க. ஆனால் அந்த மிசோரமில், மணிப்பூரில் உள்ளவர்கள், இன்னும் மற்ற இடங்களில் இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் கூட்டம் மற்றங்கள் இருக்கிறாங்க. ஆனால் மணிப்பூரிலும் மிசோரமிலும் சுமார் 7,000 பேர் இன்னும் இருக்கிறார்கள். இங்கிருந்து 1000 போயிட்டாங்க. இன்னும் ஒரு கருத்து என்ன சொல்றாங்கன்னா, இஸ்ரேல் தேசத்தில் இன்னைக்கு இருப்பதில் சுமார் 75,000 யூதர்கள் இந்தியாவிலிருந்து சென்ற மக்களுடைய வம்சாவளியினராக இருக்கிறார்கள். 1948 இஸ்ரேல் தேசம் உண்டான உடனே போய் அவருடைய சந்ததி பெருகி வந்திருக்கிறாங்க. அது இஸ்ரேலில் இருக்கிறவருடைய மக்கள் தொகையில் அது 1% இருக்கிறது. சுமார் 75 லட்சம் மக்களிலே 1% பேர் இந்தியாவிலிருந்து சென்றவருடைய வம்சாவளியை சேர்ந்த ஒரு யூதர்கள். ஆக ஆண்டவர் பாருங்க எவ்வளவு நல்லவர், இந்த நாளிலும் இந்தியாவிலிருந்தும் அவர்களை கொண்டு போய் அவர்களை அங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காரு. இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, பல தேசங்கள் அவர்கள் விரட்டப்பட்டார்கள், ஆனால் இந்தியாவிலிருந்து அவர்கள் விரட்டப்படவில்லை. இந்தியாவிலே யூதர்கள் எந்த பாகுபாட்டையும் இல்லை என்றால் எந்த ஒரு கஷ்டத்தையும் அனுபவித்தவர்களாக இந்தியாவிலிருந்து போகவில்லை. தங்கள் சொந்த தேசத்திற்கு போக வேண்டும் என்ற எண்ணத்தோடு கூட அவர்கள் மீண்டுமாக தங்களுடைய தேசத்திற்கு போயிருக்கிறார்கள். ஏனென்றால் ஆண்டர் சொன்ன வார்த்தை அப்படியே நடந்திருக்கிறது. நம்முடைய இந்திய தேசம் யூதர்களை தொந்தரவுப்படுத்தவில்லை என்பதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஏனென்றால் வசனம் மிக தெளிவாக சொல்கிறது, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன் என்று. ஆகவே யூதர்களுக்கு இங்கே வந்தபொழுது அவர்களுக்கு வாழ்வழித்து அவர்கள் மீண்டும் பத்திரமாக திரும்பிச் செல்ல அவர்களுக்கு உதவி செய்த நிமித்தம் நம்முடைய தேசம் கண்டிப்பாக ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு தேசமாக அது மாறிக்கொண்டிருக்கிறது. அதுக்கான ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இதுவெல்லாம் பார்க்கும்போது, நம்முடைய வாழ்நாட்கள் நடக்கிறதை பார்க்கும்போது தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். கடந்த மாதத்தில் ஜூன் மாதம் இந்தியாவிலிருந்து இன்னும் 100,000 யூதர்கள் அந்த மிசோரம், மணிப்பூர் மாநிலங்களில் இருந்து அவர்கள் இஸ்ரேல் தேசத்துக்கு திரும்பி இருக்கிறார்கள். பல வருடங்களுக்கு பின்பதாக இந்தியாவிலிருந்து ஒரு பெரிய அளவில் ஒரு கூட்டம் போயிருக்கிறது போன மாதம் நடந்திருக்கிறது. நான் இதையே உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம வார வாரம் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஜெபம் பண்ணுங்க, உலகமெங்கும் சிதறடிக்கப்பட்ட யூதர்கள் திரும்பி போகணும்னு ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கிறேன். அதை கேட்டு நீங்கள் நிறைய பேர் ஜெபம் பண்ணுறீங்க. இந்த ஜெபத்துக்கான பதிலாக இதை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இப்படி நாமெல்லாம் ஜெபிக்கிறதுனால இன்னும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை நாங்கள் ஜெபிப்பது உண்டு. வெள்ளிக்கிழமை சாயங்காலம் 6 மணிலிருந்து சனிக்கிழமை சாயங்காலம் 6 மணி வரைக்கும் யூதர்களுக்கு ஓய்வு நாள். அன்றைக்கு அவங்க ஜப ஆலயங்களை கூடுவாங்க. அந்த நேரத்தில் ஆண்டவர் அவர்களுக்கு தன்னை வெளிப்படுத்த வேண்டும், மேசியாவாகிய இயேசு தன்னை வெளிப்படுத்த வேண்டும், திரும்ப ஒரு இஸ்ரேலுக்கு போகணுங்கிற எண்ணம் வர வேண்டும் என்றெல்லாம் நாங்கள் ஜெபிப்பது உண்டு. நீங்களும் உங்களுடைய இடங்களில் அப்படி ஜெபியுங்கள். ஆண்டு இந்த நாட்களில் இப்படிப்பட்ட ஜபங்களை கேட்டு இந்தியாவிலிருந்து மறை கொண்டு சென்றிருக்கிறார். இன்னும் நல்ல காரியங்கள் நம்ம கேட்போம், நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். இந்த 3 காரியங்களை மறந்து விடாதீர்கள். எல்லா யூதர்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று ஜெபியுங்கள். எல்லா யூதர்களும் பல தேசங்களிலிருந்து மீண்டுமாக இஸ்ரேல் தேசத்துக்கு செல்ல வேண்டும் என்று ஜெபியுங்கள். எருசலேம் சமாதானத்தோடு இருக்க வேண்டும் என்று ஜெபியுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. இஸ்ரவேலின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொன்ன வண்ணமாக பிரதி முதல் வெள்ளிக்கிழமை அன்று சந்தோஷபுரத்தில் 7 மணி முதல் 8 மணி வரை இஸ்ரவேல் மக்களுக்காக பிரத்யேகமாக ஜபம் ஏறெடுக்கப்படுகிறது. ஒவ்வொரு 2வது வெள்ளிக்கிழமையிலும் மாடம்பாக்கத்தில் உள்ள ஆல் நேஷன் ஹவுஸ் ஆஃப் பிரேயரில் மாலை 7 மணி முதல் 8 மணி வரை இஸ்ரவேலுக்காக ஜெபிக்கப்படுகிறது. ஒவ்வொரு மாதமும் 3வது வெள்ளிக்கிழமைகளில் பெருங்களத்தூரில் உள்ள ஆல் நேஷன் ஹவுஸ் ஆஃப் பிரேயரில் 7 மணி முதல் 8 மணி வரை இஸ்ரவேல் மக்களுக்காக ஜெபிக்கப்படுகிறது. நீங்களும் கூட அந்த ஜெபத்தில் கலந்து கொண்டு ஆசீர்வாதம் பெற்று செல்ல அன்புடன் அழைக்கிறோம். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும்
சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார் என்ற வேத வசனத்திற்கு ஏற்ப பாஸ்டர் அருள் செல்வராஜ் அவர்களும் அவர்களது துணைவியாரும் இணைந்து பவர் பைபிள் காலேஜ் என்ற வேதாகம கல்லூரியினை தபால் வழியாக நடத்தி வருகிறார்கள். தமிழிலும் ஆங்கிலத்திலும் பயின்று கொள்ளலாம். 18 வயது நிரம்பிய விசுவாசிகள் அனைவரும் இதில் கலந்து பயன்பெறலாம். பேச்சுலர் ஆஃப் தியாலஜி, மாஸ்டர் ஆஃப் தியாலஜி, டாக்டரேட் இன் தியாலஜி, இந்த 3 வகுப்புகளும் தபால் வழியாக நடத்தப்படுகிறது. மேலும் விவரங்களுக்கு தொலைபேசி எண்ணை அணுகும்படியாக அன்பை கேட்டுக்கொள்கிறோம். தொடர்புக்கு பிளாட் நம்பர் 30, டோர் நம்பர் 1-48, செகண்ட் கிராஸ், ராஜாஜி தெரு, பிஜிபி, சந்தானம்மாள் நகர், விரிவு, சந்தோஷபுரம், சென்னை 73. தொடர்புக்கு 866-736-3581 இந்த எண்ணை தொடர்பு கொள்ள அன்புடன் அழைக்கிறோம்.